அப்பறம் சொல்லிட்டு வேண்டாம் நினைக்கிறேன். நான் நல்லா நீங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த தேர்தலை முறையாக நடத்த வேண்டும். அதில் நம்முடைய தம்பி சரத்குமார் தலைமையில் இருக்கின்ற ராணி வெற்றி பெற வேண்டும் என்ற இது ஆரம்பம், முடிவு நமக்குத்தான் வெற்றி. தம்பி ராமராவ் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இளைஞர்கள் எல்லாம் நீங்க இளைஞர்களுக்கு விட்டுட்டு முதலாளி போகணும், ஆனா இங்க உள்ளவர்கள்னா எல்லாமே இளைஞர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி பாருங்க, தலைவர் சரத்குமார் அவர்கள் 25 வயசு, 25 வயதை வைத்து எதையும் நிலைப்படக் கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வயதில் முதிர்ந்தவர்கள் அலுவலர்களால்தான் திறமையாக செயல்பட முடியும் என்பது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வரலாறு. இளமையானவர்கள் என்று சொன்னதற்கு பாருங்கள், இங்கே தம்பி சிம்பு இருக்கிறோம், தாமிற்காக பின்னால் மிகவும் தான் சிம்புவோட ஒரு இளைஞரா. ஆகவே இந்த நடிகர் சங்கம் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் முன்பு சொன்னது போல 6 ஆண்டு காலம் கமிட்டியில் இருந்த பிறகு துணைத் தலைவராக தம்பி சரத்குமார் தலைமையில் 9 ஆண்டுகள் இந்த சங்கத்திலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாமே முறையாக நடந்துட்டு இருக்கு. மற்றவர்கள் வேணும்னா குறை சொல்லலாம், ஆனா அங்க வந்து பார்த்தா தான் குறை நிறை நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு தம்பி சரத்குமார் அவர்களும் ராதாரவி அவர்களும் இந்த சங்கத்துக்காக இரவு பல்லாக நாங்களும் கூட அனைவரும் அனைவரும் கமிட்டி மூலம் அத்தனை பேரும் ரொம்ப வந்து சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறோம். இன்னைக்கு வேணுமென்றால் அவர்கள் குறை சொல்லலாம், ஆனால் குறை நிறை இந்த சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தன்னை தெளிவாக தெரியும். ஆகவே நாங்கள் இந்த தேர்தலிலே முறையாக, அதாவது 3148 உறுப்பினர்களை கொண்ட, அதாவது ஓட்டுறுதி உள்ளவர்களை கொண்ட இந்த சங்கம் சிறப்பாக இருக்க வேண்டும், முறையாக நடத்த வேண்டும். வருங்காலத்திலே இந்த சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் வளம் பெற வேண்டும், வாழ்வு நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேர்தலிலே போட்டியிடுகிறவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், அதையெல்லாம் இங்குள்ள உறுப்பினர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், பரிந்துரைப்படுத்த மாட்டார்கள். உண்மை என்னவென்று அத்தனை பேருக்கும் தெரியும் என்பதை நினைத்து குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் நானா இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், நாங்கெல்லாம் வந்து படிப்படியா முன்னேறி ஒரு காலத்துல நான் வந்து கிட்டத்தட்ட 50-60 படம் ஹீரோ பண்ணேன், அதுக்கப்புறம் வில்லடா பண்ணேன், இப்ப டேரக்டரா பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தம்பி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் இந்த சினிமா பற்றி தெரியாதவர்களே அறியாதவர்களை அவர் பார்க்காத தொழில்களை சம்பாதிக்காத பணம் இல்லை, எல்லாரும் தெரியும். ஏதோ சொல்றேன்னா சினிமா என்பது காலப்போக்கில் மாறிக்கொண்டே போகும். ஒருத்தர் ஒரு படம் ஓடுனா அவருக்கு மார்க் எடுப்பாங்க, ஒரு படம் ஓடலன்னா அதோட அவுட்டுப்பாங்க, இதுதான் சினிமா. ஆனால் சினிமாவில் மட்டும் உள்ள கலைஞர்கள் இந்த சங்கத்திலே இல்லை. நாடகத்தை நம்பி, மற்ற கலைகளை நம்பி பல பேர் இந்த சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சூழ்நிலையிலே எதை வேண்டுமானால் பேசலாம் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒன்றாகும். அது ரொம்ப பேருக்கு தெரியல, தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் இங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் உண்மையிலே மனதார பாராட்டுகின்றோம். கடுகு சிரித்தாலும் காலம் போவாலும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிச்சயமாக இந்த அணி இந்த சங்கத்துக்கு சேவை செய்யும், செய்து கொண்டு இருக்கும் என்பதற்கு நாங்கள் இங்கே உறுதி அளிக்கின்றோம். இடையில வந்த
நன்றி, நன்றி, வணக்கம்.